ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. நியூ இயர் 5 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட் வீக்கோட 7th day டயட். காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம இம்யூனிட்டி ட்ரிங்க்கான ஆம்லா ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பயுமே. ஸோ 7th day நம்மளுக்கு இன்றைக்கி எந்த விதமான ஒர்க் அவுட்டும் இல்லை, ரெஸ்ட் டே. வெயிட் லாஸில் இருக்கவங்க வாரத்தில் 6 நாள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது 1 நாள் மட்டும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு எக்ஸசைஸ் கிடையாது, நம்ம ரெஸ்ட்டில் இருக்க போகிறோம். அப்போ வந்து ஒரு கலோரி கம்மியாக 800 கலோரிக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது நம்மளோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் ஹெல்த்தியா ரொம்ப இருக்கிறதுக்கு வாரத்துல 1 நாள் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மார்னிங்ல 8:30 ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது ஒரு செவ்வாழை, ஆரஞ்சு பழம் ஒரு பழம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பையும் கருப்பு உலர்ந்த திராட்சை 10 இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். 10 மணிக்கு நான் எடுத்துக்கிட்டது பப்பாயா பழம் தான் எடுத்திருக்கேன். அதே எப்பயும் போல 10:30 11:30 வரைக்கும் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து ஸ்லிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கோங்க. மதியானம் 1 மணிக்கும் நான் பழங்கள் தான் எடுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பழங்கள் நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னா நம்மளை உள்ள இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நல்லா ஒழுங்காக செயல்படுறதுக்கும் பழங்கள் ரொம்ப முக்கியம். பாதி பழங்கள் எடுத்துட்டு மீதி பாதியை கட் பண்ணி வச்சிருப்பேன், அதை வந்து சாயந்தரத்துக்கும் நைட்டுக்கும் எடுத்துக்கோ. கட் பண்ண பழங்களை ஒரே நாளில் யூஸ் பண்ணும்போது கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஈவினிங்கில் 2 to 4 நீங்கள் 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். பழங்கள் மட்டும் எடுத்தாலுமே கண்டிப்பாக தண்ணி நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸில். ஈவினிங் 4:30 நான் எடுத்துக்கிற பழங்கள் அப்படின்றது கிரேப்ஸு, பப்பாயா, பைனாப்பிள் எடுத்துருக்கேன். ஸோ குவான்டிட்டி அப்படின்றது நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. பழம் எடுத்துக்கிட்டால் நிறையா எடுக்கணும் அப்படின்றது கிடையாது, அதுவுமே குவான்டிட்டி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். கடைசியாக லாஸ்ட்டாக 7 மணிக்கு நான் எடுத்துக்கிறது மத்தியானம் வெட்டின பழங்களை கொஞ்சம் பாதி பாதி வச்சுருந்தேன், அதே தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுக்கும்போது கடைசி மீலாக 7 மணிக்கு நான் இந்த பழங்கள் தான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ராத்திரி 9 மணிக்கு படுக்கும்போது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் கூட நிம்முனிங்க. ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எந்த அளவுக்கு ஹாட்டாக குடிக்கணும் அந்த அளவுக்கு ஹாட்டாக குடிச்சுக்கோங்க. வெயிட் லாஸில் 7-8 hours ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம பழங்கள் மட்டும்தான் எடுத்துருக்கோம். பழங்கள் அப்படின்றது 800 கலோரி. பழங்களில் வந்து நீங்கள் ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா பழங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் அதிகமாக இருக்கும். அது வந்து கார்ப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு செரிமானம் பண்ணக்கூடிய கார்ப்ஸ் தான், ஒரு ஹெல்த்தியான கார்ப்ஸ் தான்.